பிரவாதினி அமைப்புக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது ராம் அவர்களை வந்து நான் நேரில் ஐ திங்க் இன்னைக்கு தான் சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். ராமமலை சரவணன் வந்து ரெண்டாவது வாட்டி நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். இந்த பரிவாதினியோட நிகழ்வுகளை வந்து நான் நிறைய ஒரு ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். குறிப்பாக இந்த நாதஸ்வரம் தமிழுக்கு வந்து அவங்க வந்து பெரிய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பரிவாதின அமைப்போட நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் இன்றைக்கி பங்கு கொண்டது வந்து ஒரு பெரிய கௌரவமாகவும் பெரிய ஹானராக நாங்கள் நினைக்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த திரு ராம் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் சரவணன் அவர்களும் அதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணி வலைமான் தாத்தாவை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு அதோட வந்து ஒரு பெரிய கௌரவமோ இல்லைனாக்கா ஒரு சந்தோஷமோ வந்து இருக்க முடியாது. ஏன்னாக்கா எங்களோட குருநாதரும் வலைமான் தாத்தா அவர்களும் 33 வருஷம் வந்து அவங்க வந்து இணைந்து வந்து நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. ஸோ தே மேட் ஃபார் ஈச் அதர். ஆல்ரெடி அவருடைய ரெக்கார்டிங் என்னாக்க டிஃபால்ட் எங்கள் குருநாத நாதசுரனாக்க எல்லாரும் தெரியும், யாரையுமே கேட்க வேண்டாம், வலைமான் சண்முகசுந்தரம் பிள்ளை அவர்கள் தான் தமிழ். ஸோ ஆல்ரெடி திருச்சியில் வந்து 33 வருஷம் ஒரு ரெகுலர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், நேஷ்னல் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், சங்கீத சமய ப்ரோக்ராமும் எந்த ப்ரோக்ராமாக இருந்தால் கூட அவர் தமிழை தான் வந்து கேட்காமே டிஃபால்ட்டாக வந்து போட்டுருவாங்க. அது மாதிரி வெளிய நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி ஒரு 33 வருஷம் வந்து அவங்க வந்து இணைந்து நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. அந்த 33 வருஷம் நிகழ்ச்சிகளில் நான் வந்து ஒரு 10-13 வருஷம் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான் வந்து கூட இருந்திருக்கேன். கூட இருந்து அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்க கூட வந்து தாத்தா நான் சப்போர்ட்டிங் அவசரம் இந்த மாதிரி வந்து அவங்க கூட இருந்திருக்கேன் ஒரு 10-13 வருஷம். அதனால் வந்து வலைமான் சண்முகசுந்தரம் பிள்ளை அவர்களோட கூட இருக்கிற ஒரு பாக்கியம், அவரோட உரையாடக்கூடிய ஒரு பாக்கியம், அவர்கிட்ட நிறைய அட்வைஸ் பெறக்கூடிய பாக்கியம் எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து நிறைய கிடைச்சது. அவரோட ஒரு தனித்தன்மையை சொன்னோம்னாக்க அவருக்கு ஈக்குவலாக இருக்கிற மெயின் ஆர்டிஸ்ட்டோ இல்லைன்னா அவருக்கு மேலே இருக்கிற மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் எப்படி வாசிக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு சின்ன பசங்களாக நாதஸ்வரத்துக்கு போட்டால் கூட அதே மாதிரி வாசிப்பார். இவங்க சின்ன பசங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே அவருக்கு இருக்காது, அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்துக்கிட்டு அவர் வாசிப்பார். அதுவும் இல்லாமல் இந்த வளரும் கலைஞர்கள் இளம் கலைஞர்களை வந்து எப்படி ஊக்கப்படுத்துவாருனாக்க அவர் அக்காம்பனி பண்ணி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வாசிக்கும் போது அவங்களோட ஸ்டாண்டர்டை விட ஒரு டிகிரி வந்து கூட வந்து வாசிக்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து உற்சாகம் கொடுப்பார் அவருக்கு. அதை வந்து நான் பல முறை வந்து நான் பார்த்துருக்கேன். ராகு வாசிக்கிறப்ப தவறோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத வந்து அவர் ராகத்துக்கு தவறு வாசிக்கிறப்ப வந்து அவர் ரொம்ப நல்லா வாட்ச் பண்ணலாம். ஒரு காலத்தில் வந்து இந்த தவறு வந்து இந்த ராகத்துக்கு வாசிக்கிறது ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு நிலைமையில் இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறத நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்கிறேன். எதுக்காக ராகத்துக்கு தமிழ் வாசிக்கணும்னு கேட்டால் அதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் சொன்னாங்கக்க, ஒரு பாட்டுக்கு வயலின் அக்காம்பனி பண்ணும்போது ராகம் வந்து ஒரு வோக்கல் ஆர்டிஸ்ட்னால வந்து எவ்வளவு வந்து ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணி அது வந்து பாட முடியுதோ அந்த இம்ப்ரவைசேஷன் வந்து ஒரு தவில் வந்து நாதஸ்வரத்துக்கு ராகம் வாசிக்கும் போது அக்காம்பனி பண்ணுறப்ப அது கிடைக்கிறது. அதுதான் அது அந்த காலத்தில் வந்து பெரியவங்க வந்து ஒன்று சும்மா எதையுமே விற்கல, ஒவ்வொன்றையும் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொன்றும் காரணம் கருதி தான் ஒவ்வொன்றையும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலேயே வந்து ஒவ்வொரு நாதஸ்வர ஆர்டிஸ்ட்டை வந்து அந்த ராகம் வாசிக்கும் போது ஒவ்வொரு கால பிரமாணம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திருவாவூரத்திலே திரு ராஜேந்திரன் பிள்ளை அவர்களுடைய அவரோட வந்து ராக கால பிரமாணம் பார்த்தோன்னா அதை பார்த்துட்டு அப்புறம் காரக்குறிச்சியோட அருணாச்சல பிள்ளை அவர்களுடைய ராகம் வந்து கால பிரமாணம் பார்த்தாலும் ஒரு டிகிரி ஜாஸ்தியாக இருக்கும். திருவாரூர் ராஜேந்திரன் பிள்ளை அவர்களோட ராக அரங்கனை கட்டணும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களோட அமைப்பு அவங்களோட கற்பனை திறன்
ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் வச்சு அவங்கவுங்க ஒரு காலப்பிரமாணத்தை வந்து அந்த காலத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த காலப்பிரமாணம் அவங்க கூட வாசிக்கிற ஒவ்வொரு தமிழ் வித்வானுக்கும் கரெக்டாக தெரியும். இவங்க இந்த நாதஸ்வர வித்வான் வந்து இன்னைக்கு ராகம் வாசிக்கிறப்ப என்ன காலப்பிரமாணம் இருக்கணும், அந்த காலப்பிரமாணத்துக்கு வந்து அந்த தமிழ் வித்வான்கள் தெரியும் அமர்த்துவாங்க. அப்புறம் வளைமான் சண்முக சுந்தர பிள்ளையவர்களும் எங்கள் குருநாதர்களும் நிறைய வந்து ஷேர் ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. நிறைய வந்து அவங்க வந்து எல்லா ஒரு கச்சேரி பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ நிறைய ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய பாடி லாங்குவேஜ் இருந்தது. அதுக்கு நான் சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பிராட்வே கந்தசாமி கோயிலில் வந்து அப்போ வந்து நிறைய பரப்பாட்டுக்கு வந்து பெரிய பெரிய வித்வான்கள் வந்து நாதஸ்வர கச்சேரி நிகழ்ச்சிகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த கச்சேரி கேட்கறதுக்கே ஒரு 1000-1500 பேர் அந்த மாதிரியெல்லாம் வருவாங்க. மதுரை சேஷகோபாலன் அண்ணன்னா தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, தாத்தாவோட நமஸ்காரம், தாத்தாவோட கச்சேரியை நின்றுட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து அந்த பிராட்வே கந்தசாமி கோயிலில் வந்து அவங்க கேட்டுருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி நடந்த கச்சேரிகள் நடந்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு வருஷம் வந்து தாத்தா வந்து அந்த புறப்பாடி வாசிக்கிறாங்க. நான் அக்கம்பனி பண்ணுறேன் வளைமான் சண்முக சுந்தர பிள்ளை அவர்கள் தவிர. அப்போ நினைக்க வரிசையாக வந்து எங்களோட குருநாதருக்கு கச்சேரி கொஞ்சம் பாடி வைஸ் கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. மல்லாரி முடிஞ்சு அந்த மின்டி ஸ்ட்ரீட்டு கடந்து ஒரு இடத்துல வந்து அந்த புறப்பாடு அப்படியே நிற்கும். அங்கே வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வாசிக்கக்கூடிய ஒரு அவகாசம் இருக்காங்க. இப்போ அங்கே வந்து தோழி வந்து மெயினாக ஆரம்பித்தாங்க. தோழி மெயினாக ஆரம்பித்தப்போ அவங்க நிறைய ட்ராவல் நிறைய கச்சேரினால கொஞ்சம் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. ஸோ வளைமான் தாத்தாவுக்கு வந்து தெரியும் எந்தெந்த இடத்துல தாத்தா வந்து அவங்களோட எப்படி எப்படி வாசிப்பாங்கன்னு தெரியும். அவங்களோட மனசுக்கு அன்றைக்கி என்னன்னாக்க ஒரு டல்லாக போகிற மாதிரி, தோழி டல்லாக போகிற மாதிரி தெரிஞ்சுது. ஒரு 10 நிமிஷம் தோழி வாசித்ததுக்கப்புறம் அந்த சீவாளியை வந்து மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கிறாங்க. அந்த பிரேக் எடுத்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மோரை அந்த ஃபர்ன் ஒன்று வாசிச்சிருக்காங்க. அந்த ஃபர்ன் கேட்டுட்டு அந்த 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 சம்பவம் எப்படி இருந்ததுனாக்க, ஒரு தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எடுப்புனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அந்த சந்தர்ப்பம். அதுக்கப்புறம் இவங்களோட தோழி பிடிச்சிருக்கு பாருங்க, அந்த மாதிரி போச்சு அந்த தோழி. ஸோ இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாடி லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி நிறைய வித்வான்களை வந்து வளைமான் தாத்தா வந்து உற்சாகப்படுத்தியிருக்காங்க, வாசிக்க வச்சுருக்காங்க, கச்சேரி ஒவ்வொன்று கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அக்கேஷன்ஸ் இருக்குது, நிறைய சொல்லலாம். ஸோ நேரம் பெரிய இந்த உரு இதை மாத்திரம் நான் வந்து சொல்லிக்கொண்டு வளைமான் திரு சண்முக சுந்தர பிள்ளை அவர்களை பற்றி பேச வாய்ப்பு அளித்த பரிவாதினி அவர்களுக்கு, பரிவாதினி ஆர்கனைசேஷனுக்கு மனமார்ந்த நிலையை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மேலும் அவர்களுடைய சேவையை தொடர்ந்து இந்த நாதஸ்வர சமூகத்திலும் இசை சமூகத்திலும் கிடைக்கிறதுக்கு அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய சேவை செய்ய வேண்டும் என அவர்களை நான் வேண்டிக்கொண்டு எனது மனமார்ந்த நிலையை தெரிவித்துக் கொண்டேன். நமஸ்காரம்.